பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் எழுமூர் ஊராட்சியில் வேளாண் அறிவியல் மையம் சார்பில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யாத்திரை வாகனத்தின் வீடியோ படக்காட்சி மூலம் மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம், மகளிருக்கான சமையல் எரிவாயு திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டம், பிரதம மந்திரி விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம், ஆயுஷ் மருத்துவ காப்பீடு திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், கிரெடிட் கார்டு, டிஜிட்டல் இந்தியா, மண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள், பயன்பாடு, எதிர்கால வளர்ச்சி, சாதனைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதே உறுதிமொழி. நினைவுள்ளதா, குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டதால் ஒட்டுமொத்த குடும்பமும் வறுமையிலும் ஏழ்மையிலும் சிக்கி தவித்தது. ஆனால் தற்போது அனைவருக்கும் ஆயுஷ்மான் கார்டு உள்ளது. இது 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சையை அளிக்கின்றது. ஏனெனில் நோயை தோற்கடிப்பதுதான் உறுதிமொழி. அதற்கான செலவுகளால் தோற்கக்கூடாது. வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி நேதாஜி மாரியப்பன், வேளாண் அலுவலர் புனிதா மற்றும் வேளாண் அலுவலர்கள் மத்திய அரசின் மூலம் விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள், மண்புழு உரம் தயாரித்தல், மண்வளம் பாதுகாப்பு போன்றவை குறித்து விளக்கமளித்தனர். தொடர்ந்து ஆளில்லா விமானமான ட்ரோன் மூலம் குறைந்த செலவில் குறுகிய கால அளவில் பயிர்களுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளித்தல், நானோ உயிர் தெளித்தல் போன்றவை குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துக்கூறி விளக்கமளித்தனர். இதனைத் தொடர்ந்து ட்ரோன் மூலம் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளித்தல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நாங்கள் வந்து பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்கள் ஊர் கிராமம் வந்து எழுமூர் கிராமம். என் பேர் ரேணுகா. நாங்கள் வந்து இந்த கிராமத்தில் வசிக்கிறோம். எங்களுக்கு வந்து நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதிலேருந்து முகாம் வந்து போட்டாங்க. அங்கே டிவியில் எல்லாம் ஒளிபரப்புனாங்க. அதில் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் செஞ்சுருக்காங்க, இலவச சிலிண்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தின் மூலமாக, அதாவது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் இயற்கையாக விவசாயிகள் விவசாயம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலமாக மருந்துகளை வந்து விவசாயிகள் வந்து செடிகளுக்கு அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மண்புழு உரங்களை பயன்படுத்தணும். இயற்கை முறையில் பஞ்சகாவியா போன்றவை வந்து இயற்கை முறையில் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மண் பரிசோதனைப்படி விவசாயிகள் உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி எழும்பூர் கிராமத்தில் வேளாண் அறிவியல் மையம் மூலமாக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். இந்த கிராமத்தில் 250 விவசாயிகளுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. இந்த மத்திய அரசின் திட்டங்களை விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துரைத்தும் நிறைய மக்கள் கலந்து கொண்டனர். வானொலி மற்றும் பொதிகை செய்திகளுக்காக பேரம்பலூரிலிருந்து M. செல்வராஜ்.